சூப்பர் ஸ்டார் அவ்வப்பொழுது ஓய்வு நேரங்களில் ஒரு சில முக்கியமான நபர்களை சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் பிப்ரவரி 17 ஒரு நபரை வந்து சந்திச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இவர் யார் அப்படின்னா மிஸ்டர் எம்ஏ யூசுப் அலி, அதாவது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் லூலு குரூப் இன்டர்நேஷ்னல். அதாவது லூலு குரூப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், அதோடைய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் எம்ஏ யூசுப் அலி அப்படிங்கிறவர். அவரை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திச்சிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் அவருக்கு. அவரும் சூப்பர் ஸ்டாருடைய சென்னை போயஸ் கார்டன் இல்லத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை அவருடைய ரெசிடென்ஸ்லேயே பிப்ரவரி 17 சந்திச்சிருக்காரு. அவருக்கு பொன்னாடை போர்த்தி சூப்பர் ஸ்டார் மரியாதை செலுத்தி ஃபோட்டோவும் வந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவரோட. அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரை சந்திக்கக்கூடிய தருணங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தருக்குமே மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. அது வந்து இவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ரசிகனாக இருந்தாலும் சரி, ஒரு பாமரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நிற்கும் போது அந்த ஒரு பிரமிப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் இவர் சூப்பர் ஸ்டார் வந்து மீட் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் லால் சலாம் திரைப்படம் பற்றின டாக்ஸ், அதாவது ஒரு சில பேர் கொஞ்சம் பிஸ்மி அவர்கள் மாதிரியான அந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் மாதிரி பத்திரிகையாளர் கிடையாது, அவர் ஒரு ஆள் தான், அவங்க அந்த வலைபேச்சு குரூப், இவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த லால் சலாம் திரைப்படம் வந்து ஃப்ளாப்பு, தோல்வி, வசூல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சேனலில் தொடர்ச்சியாக வீடியோஸ் பதிவிடுறது, சோஷியல் மீடியா பக்கங்களில் ஆர்டிகிள்ஸ் வந்து எழுதுறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் லால் சலாம் தோல்வின்னு சொல்லி இவங்களுக்கு யாரும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லலை. இவங்களாம் வந்து ஒரு கணக்கை எடுத்துக்கிட்டு படம் வந்து தோல்வி, இவ்வளோதான் வந்து வசூலாச்சு, சரியான வசூல் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கு காரணங்கள்னு சொல்லி இவங்களாம் சில விஷயங்களை வந்து யோசித்து இவங்களுடைய மனதுக்கு தோணக்கூடிய விஷயங்களை அந்த வீடியோவில் வந்து பேசி வீடியோவை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லால் சலாம் திரைப்படம் வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு கலெக்ஷனை வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் தெரியும், சுபாஷ் கரண் தயாரிப்பாளர் சூப்பர் ஸ்டார்லேருந்து இந்த படம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தப்படாத வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய இவங்க மாதிரியான ஆட்கள் வந்து இதை எப்படி அவங்க சொல்கிறாங்க, அதுவும் வந்து ஒரு உண்மைங்கிற மாதிரியே வந்து சொல்கிறாங்களே அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அந்த வீடியோலாம் வந்து பார்க்கும்போது. ஆனால் லால் சலாம் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு வசூல் அப்படிங்கிறது மக்களுடைய வரவேற்பில் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. லைகா ப்ரொடக்ஷன்ஸும் தங்களுடைய அந்த எக்ஸ் பக்கத்தில், அதாவது தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில், அந்த தங்களுடைய சோஷியல் மீடியா பதிவுகள்லேயும் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க லால் சலாமை பொறுத்த வரைக்கும். இதை அடுத்து இப்போது வேட்டையன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடையக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. அது முடிஞ்சதுக்கு பிறகு தலைவர் 171 ஷூட்டிங்கில் வந்து சூப்பர் ஸ்டார் கலந்துக்க போகிறாங்க. அது இன்னுமே நாள் கழிச்சு தான் அதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கே இன்னும் 2-3 மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி லோகேஷ் மேராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து இன்னும் நான் எழுதிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு லோகேஷ் அவர்களே சொல்லிட்டதுனால அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தலைவர் 171 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு லால் சலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ வேட்டையன் அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் அதுக்கு அடுத்து. அதுக்கப்புறம் தலைவர் 171 வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கொஞ்சம் பொறுமையாக வந்தாலுமே கூட ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். வேட்டையன்லாம் வந்து தாறுமாறாக இருக்க போது, நான் மிகப்பெரிய காஸ்டிங் இருக்குது, அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் இருக்குது, சூப்பர் ஸ்டார் பயங்கரமான ஒரு ரோலில் வந்து வரப்போகிறாரு அதில் வேட்டையனா. வேட்டையனுங்கிற கேரக்டர் நேமே பவர்ஃபுல்லான ஒரு நேமு, சந்திரமுகியில் நம்ம பார்த்த அந்த நேம் அப்படிங்கிறப்போ சும்மா பட்டைய கலப்ப போது தாறுமாறாக சந்தேகமே கிடையாது. உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் இந்த அளவுக்கு இருக்குது இப்போது வேட்டையன் மேலே. ஆனால் லால் சலாம் வந்து ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு, வேட்டையன் மேலே நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட போயிருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் வந்து கிடைக்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.